திமுக மேற்கொள்ளும் தேர்தல் பிரச்சாரங்கள் மிகவும் ஆபாசமாகவும் பொதுமக்கள் அருவருக்கத்தக்க வகையிலும் இருக்கிறது என்று பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஆளும் கட்சியை குறை சொல்லி வாக்கு சேகரிக்கும் முறை போய் ஆபாசமாக பேசி வாக்கு சேகரிக்கும் முறையை திமுக மேற்கொண்டு வருகிறது சட்டமன்ற தேர்தலை சந்திக்க ஒரு வாரம் மட்டுமே உள்ள நிலையில் தேர்தல் களம் அனலை கிளப்பி வருகிறது தேர்தல் பிரச்சாரங்களில் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மிகவும் ஆபாசமான வார்த்தைகளை பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவது பொதுமக்களை எரிச்சலுக்கு உள்ளாக்குகிறது குறிப்பாக ஆ ராசா தேர்தல் பிரச்சாரத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பிறப்பு குறித்தும் அவருடைய தாயார் குறித்தும் ஆபாசமாக பேசியது மாநிலம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியது நான் பேசியதையும் வெட்டியும் ஒட்டியும் செய்திருக்கிறார்கள் நான் எதுவும் தவறாக பேசவில்லை மக்கள் தவறாக புரிந்து கொண்டால் நான் எதுவும் செய்ய முடியாது என்று ஆணவமாக பதில் கூறினார் ஒரு சாமானியின் ஆனால் இப்படித்தான் பேசுவார்களா என்று முதல்வர் கருத்து தெரிவித்தார் அதன் பின் கட்சி தலைமை அறிவுறுத்தியதின் பெயரில் வேண்டா விருப்பாக மன்னிப்பு கடிதத்தை கேமராக்கள் முன்னாடி வாசித்து சென்று விட்டார் இதையடுத்து திமுகவின் வளர்ந்து வரும் சாக்ரடீஸ் உதயநிதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய அரசு சொன்னால் முதல்வர் அப்படியே கேட்பார் நில்லுடா நிப்பார் உட்காருனா உட்காருவாரு முட்டி போடுனா முட்டி போடுவாரு அப்புறம் என்ன செய்வார் என்று தொண்டர்களை பார்த்து கேட்கும்போது தொண்டர்களில் ஒருவர் மிகவும் ஆபாசமான வார்த்தைகளால் முதல்வரை விமர்சித்தார் தொண்டர்களை தூண்டிவிட்டு அவ்வாறு பேச வைத்துவிட்டு ஒரு முதல்வரை அப்படியா பேசுவீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது என கூறிதான் ஒரு நடிகன் என்பதை நிரூபித்தார் கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய தயாநிதி மாறன் அதிமுக நிர்வாகி ராஜேந்திர பாலாஜி சொன்னதாக சொல்லி ஜெயலலிதா எங்களுக்கு மம்மி நரேந்திர மோடி எங்களுக்கு டாடி என்று மறைமுகமாக விமர்சித்தார் தேர்தல் பரப்புரையின் போது மூத்த அரசியல்வாதிகள் என்ற வயது வரம்பு கூட இல்லாமல் திமுகவினர் தொடர்ந்து இவ்வாறு பிரச்சாரங்களில் பேசி வருகின்றனர் இதுதான் திமுகவின் கலாச்சாரம் என்று பலரும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் ஒரு முதல்வருக்கே இந்த நிலைமை என்றால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பொதுமக்களை எப்படி பேசுவார்கள் என்று முதலமைச்சரை தெரிவித்தார் பத்து வருடங்களாக ஆட்சியில் இல்லாத விரக்தியிலும் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என திமுகவினர் அனைவரும் ஆபாச பேச்சுகளை கையில் எடுத்திருக்கிறார்கள் என அரசியல் நோக்கர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துகளும் ஹேஷ்டாக்குகளும் பதிவு செய்து வருகின்றனர் திமுக ஆட்சியை பிடிக்க எந்த எல்லைக்கும் போவார்கள் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அவர்கள் மேற்கொள்ளும் பிரச்சார பேச்சுகளிலே தெரிகிறது என பிற கட்சி தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றனர்